விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் என்எல்சி நிர்வாகத்திற்கு கட்டணம். பாமகவினர் சாலை மறியல். விருதாச்சலத்தில் அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் தாக்குதல், காவல்துறை விசாரணை. ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் செலவு, ஒரு இலை கூட உதிராமல் பராமரிக்கப்படும் விவிஐபி மரம். புகாரை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் ஆத்திரத்தில், அலுவலகத்தில் பாம்பை விட்ட நபர். மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்து விருத்தாச்சலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை அம்பேத்கர் சிலை அருகே கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் கலவரத்தை அடக்க தவறிய மணிப்பூர் பாஜக அரசையும் ஒன்றிய பாஜக அரசையும் ராஜினாமா செய்ய கோரியும், பிரதமர் மோடி அமித்ஷாவையும் பதவி விலக கோரியும், கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தவாறு ஊர்வலமாக விருத்தாச்சலம் பாலக்கரை அம்பேத்கர் சிலையிலிருந்து பேருந்து நிலையம் காமராஜர் சிலை வரை மோடி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டு ஊர்வலமாக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட செயலாளர் இருதயசாமி, முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜீவ்காந்தி, வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் சுபம் மணிகண்டன், மாவட்ட செயலாளர் கதிர்வேல், நகர தலைவர் ரஞ்சித்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மெழுகுவர்த்தி ஏந்திய ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் பார்த்தசாரதி, ராமமூர்த்தி, வைத்தியநாதன் மற்றும் மகளிர் அணியினர் சகாய மேரி, ஜி வி மேத்தா மற்றும் நகர வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரியில் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் 2வது சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக கடலூர் மாவட்டம் சேந்தியாதோப்பு அடுத்துள்ள வளையமாதேவி, கீழ்வளையமாதேவி, கரிவெட்டு, கத்தாழி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு அப்பகுதி கிராம மக்களும் விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினரின் துணையுடன் நேற்று நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு பாமக கடும் எதிர்ப்பு தெரிவித்து சேத்தியாந்தோப்பில் மறியல் செய்தனர். இந்த நிலையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி பாமக மாநில செயலாளர் கணபதி தலைமையில் புதுச்சேரி எல்லை முள்ளோடையில் நேற்று மாலை சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருமாம்பாக்கம் காவல்துறையினர், ஆய்வாளர் கணேசன், உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது சாலையில் டயரை போட்டு எரித்து எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எச்சரிக்கை விருத்தாச்சலம் ரயில்வே மேம்பாலத்தில் அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியதில் நடத்துனர் காயமடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பணிமனை ஒன்றில் மகாலிங்கம் என்பவர் ஓட்டுநராக பணி செய்து வருகிறார்.
இவர் வழக்கம்போல் தடம் எண் 178 பேருந்தினை நேற்று இரவு 10 மணி அளவில் நல்லூரில் இருந்து சென்னை நோக்கி செல்லும்போது விருத்தாச்சலம் அருகேயுள்ள மணலூர் ரயில்வே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட முகமூடி அணிந்து வந்து பேருந்தின் முன் கண்ணாடியை இரும்பு பைப்பால் உடைத்துவிட்டு பாலத்தின் பக்கவாட்டு படியின் வழியாக இறங்கி ஓடிவிட்டனர். இந்த தாக்குதலை நடத்துனர் வேப்பூர் அடுத்த கீழ் ஒரத்தூரை சேர்ந்த ஐயப்பன் வலது காலில் உடைந்த கண்ணாடி குத்தி காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல் நிலையத்திற்கு ஓட்டுநர் மகாலிங்கம் தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தார். விரைந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் அரசு பேருந்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். காயமடைந்த நடத்துனர் ஐயப்பனை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க ரயில்வே மேம்பாலம் மற்றும் பேருந்து நிலையம் பணிமனைகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முகமூடி அணிந்து பேருந்து கண்ணாடியை அடித்து உடைத்த நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரத்தமா சார் இது? ஆ ரத்தம் சார். நம்ம ரயில்வே பாலத்துக்கு சார். எப்போ? இப்போ தான். என்ன வண்டி? என்ன வண்டி சார்? மெட்ராஸ் வண்டி சார், 171. நல்லூர் மெட்ராஸ் சார். எப்படி சார் நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துங்க? ஃப்ரெண்டில் உட்காந்துங்களா? ரயில்வே பாலத்து மேலே சார். ஆமாம், மாஸ்க்கு பனின்னு சட்டை ரெண்டு பேர் தான் டிஷர்ட் போட்டுருக்காங்க. பாக்கி எல்லாமே பனியனோட தான் இருந்தாங்க. பனியுமே மாஸ்க் என்ன கை மறிச்சாங்க எடுக்க எப்படியும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்கறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு கையில கண்ணாடியும் கல்ல கல் இருந்துச்சு. அப்படி அடிச்சாங்க. வந்துட்டு நல்லூர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன் சென்னைக்கு போறதுக்கு. ஓகே சார். இந்த பிரிட்ஜு மேல ஒரு 6-7 பேர் நின்று இருந்தாங்க. ஓகே சார். சரி, இந்த எதுக்கு தெரியாது, நம்ம நடு ஓட்டலுக்கு நம்ம திடீர்னு போக முடியுங்களா? நான் நிப்பாட்ட வண்டியா. ஓகே சார். ஒண்ணுமே பேசல சார், அப்படியே மலர் பைப் அப்படியே எடுத்தாலும் மலர்லாம் அடிக்கிறாங்க. அப்படியே டக்குனு ரயில பிரிச்சு அந்த படிக்கட்டு இறங்கி அப்படியே ஓடுறாங்க. படிக்கட்டு ஓடுறாங்க. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் காட்டுக்குப்பம் பகுதியில் கொண்டாடப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு பல பகுதிகளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காட்டுக்குப்பம் பகுதியில் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை கொண்டாடும் வகையில் டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கலாம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இயக்கத்தின் தலைவர் சாண்டில் என் தலைமை தாங்கினார். மாணவரணி தலைவர் அரவிந்தன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக துரைசாமி மற்றும் நடராஜன் கலந்து கொண்டனர். இயக்க நிர்வாகிகள் மணி வெங்கடேசன், பாஷ்யம், ராஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டது மற்றும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை புதுக்குப்பம் முனியன் செய்திருந்தார். முடிவில் இளைஞரணி தலைவர் பாகூர் குப்புசாமி நன்றி கூறினார். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பு அம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: டிஎம்எல்டி, டிஎன்ஏ, டிப்ளமா இன் எக்ஸ்ரே, டிப்ளமா இன் டயாலிசிஸ், டிப்ளமா இன் பிசியோதெரபி, டிப்ளமா இன் ஆப்தோமாலஜி. அட்மிஷன் நடைபெறுகின்றது. கல்வி தகுதி: 10th பாஸ், +2 பாஸ் ஆர் ஃபெயில் ஆர் எனி டிகிரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனி மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. விருத்தாச்சலம்
அடுத்த வயலூரில் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தற்போது நடைபெற்று வருவதை முன்னிட்டு நெல் விற்பனை செய்யும் விவசாயிகளின் நலனுக்காக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வயலூரில் தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இதனை வயலூர் நகரமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்தார். இதை நீர் மேலாண்மை விவசாய சங்க மாவட்ட தலைவர் சுரேஷ், செயலாளர் நந்தகோபால கிருஷ்ணன், நேரடி நெல் கொள்முதல் நிலைய பட்டியல் எழுத்த வெங்கடேசன், வயலூர் ஏரி பாசன விவசாய சங்க தலைவர் தேவராஜ் மற்றும் மாணிக்கவாசகம், தங்கராசு, கலியபெருமான், செல்வராசு, சிவசங்கர், அருள், மேஸ்திரிகள், தண்டபாணி, ஜெயபால் உள்ளிட்ட வயலூர் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் மூலம் அருகிலுள்ள வயலூர், சித்தீரிக்குப்பம், செம்பலங்குறிச்சி, கவனை, வடவாடி, விஜயமாநகரம், எருமனூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் நெல்களை தமிழக அரசின் விலைக்கு நேரடியாக விற்பனை செய்து பயன்பெற முடியும். ஆண்டிற்கு 12 ரூபாய் செலவு செய்து ஒரு இலை கூட உதிராமல் பராமரிக்கப்படும் விவிஐபி மரம். இந்தியாவின் முதல் விவிஐபி மரம் என்று அழைக்கப்படும் பீப்பிள் மரம் மத்திய பிரதேசம் தலைநகர் போபாலுக்கும் விதிஷா நகரத்திற்கும் இடையில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான சாஞ்சி புத்த வளாகத்தில் இருந்து 5 தொலைவில் அமைந்துள்ளது. இந்த மரத்தின் பாதுகாப்பிற்காக 24 4 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உயர்தர அழகிய நிலையில் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த மரத்திலிருந்து ஒரு இலை கூட காய்ந்து விடாமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர். மரம் அமைந்துள்ள குன்று சாஞ்சி புத்த பல்கலைக்கழகத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முழு பகுதியும் பௌத்த தலமாக அபிவிருத்தி செய்யப்படுகிறது. புத்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இந்த மரம் இங்கு நடப்பட்டது. இந்த மரத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்க்கலாம். அப்போதைய இலங்கை அதிபர் மஹிந்திர ராஜபக்சேவினால் அந்நாட்டில் இருந்து எடுத்து வரப்பட்ட மரக்கன்று ஒன்றிலிருந்து பீப்பிள் மரம் நடப்பட்டது. இது கௌதம புத்தர் ஞானம் அடைந்ததாக சொன்ன அதே போதி மரத்திற்கு சொந்தமானது. இது குறித்து புத்த மத போதகர் சந்திரரதன் கூறுகையில், புத்தர் போதகயாவில் உள்ள போதி மரத்தின் கீழ் ஞானம் பெற்றார். பேரரசர் அசோகரின் மகள் சங்கமித்ராவால் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டு அனுராதபுரத்தில் நடப்பட்டது. இதே மரத்தின் ஒரு பகுதிதான் சாஞ்சி பௌத்த பல்கலைக்கழக நிலத்தில் நடப்பட்டுள்ளது என்றார். இந்த மரம் 15 உயர இரும்பு வலைக்குள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த புனித மரம் 24 கண்காணிக்கப்படுகிறது. எந்த பண்டிகை இருந்தாலும் பராமரிப்புக்கு விடுமுறை இல்லை என்று மரத்தின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட பாதுகாவலர் ராகுல் தம்னோட்டியா கூறினார். மேலும் மரத்தை பாதுகாக்கும் பணிக்காக ஒரு காவலாளிக்கு மாதம் 26,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 4 பாதுகாவலர்கள் மரத்தின் பாதுகாப்பு கருவியாக இருப்பதால் மாத பாதுகாப்பு செலவு 1,04,000 ரூபாயாக இருக்கிறது. ஓராண்டு முழுவதும் மரத்தின் ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிகாரிகள் 12.48 செலவிடுகின்றனர். அதன் பாசனத்திற்காக சாஞ்சி நகராட்சி தனி தண்ணீர் டேங்கர் ஏற்பாடு செய்துள்ளது. மாவட்ட ஆட்சியரின் மேற்பார்வையில் வேளாண்மைத்துறை அலுவலர்கள் வாரந்தோறும் இங்கு வந்து மரத்தை நோய் தாக்காமல் பாதுகாத்து வருகின்றனர். தெலுங்கானாவில் தனது புகாரை கண்டுகொள்ளாத ஆத்திரத்தில் நபர் ஒருவர் வீட்டில் புகுந்த பாம்பை பிடித்து வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் விட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். தெலுங்கானாவில் பல்வேறு நகரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. வீடுகளை சுற்றிலும் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இந்த நிலையில் தெலுங்கானாவின் ஹைதராபாத் நகரில் ஆல்வல் பகுதியில் வசித்து வரும் நபர் ஒருவரது வீட்டிற்குள் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனை பிடித்த அவர் கிரேட்டர் ஹைதராபாத் மாநகராட்சி வார்டு அலுவலகத்திற்கு சென்று அதனை விட்டுள்ளார். இது பற்றிய வீடியோ ஒன்றும் வைரலானது. அதில் மேஜை ஒன்றின் மீது பாம்பு சற்று நேரம் அமைதியாக காணப்படுகிறது. அதன் பின்பு மெதுவாக செல்கிறது. அதில் நபர் ஒருவர் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது என்று கூறுகிறார். வேறு விவரங்கள் எதுவும் தெளிவாக தெரிய வரவில்லை. தனது புகாரை கண்டுகொள்ளாத ஆத்திரத்தில் அந்த நபர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டுள்ளார் என கூறப்படுகிறது. எனினும் இது பற்றிய விவரங்களை அரசு அதிகாரிகள் உடனடியாக வெளியிடவில்லை.
நிலங்களை கையகப்படுத்தும் என்எல்சி நிர்வாகத்திற்கு கட்டணம். பாமகவினர் சாலை மறியல். விருதாச்சலத்தில் அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் தாக்குதல், காவல்துறை விசாரணை. ஆண்டிற்கு 12 லட்சம் ரூபாய் செலவு, ஒரு இலை கூட உதிராமல் பராமரிக்கப்படும் விவிஐபி மரம். புகாரை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் ஆத்திரத்தில், அலுவலகத்தில் பாம்பை விட்ட நபர்.